வணக்கம். கிங்ஸ்டன் பேசும் பாசிட்டிவ் பேச்சு. எனக்கு தெரிஞ்ச லேடி ஒருத்தவங்க பார்க்கறதுக்கு ரொம்ப ஃபேரா இருப்பாங்க. கொஞ்சம் பணம் உள்ள ஆளுங்கிறதுனால மேக்கப்புக்கு அதிகம் செலவு பண்ணி ரொம்ப அழகா தன்னை ப்ரெசன்ட் பண்ணிப்பாங்க. அவங்கள பார்த்து எல்லாரும் எந்த காலேஜில் யூஜி பிஜி எல்லாம் பண்ணீங்கன்னு கேட்பாங்க. அவங்க கிட்ட பேசினாலே இங்கிலீஷில் தான் எல்லாரும் பேசுவாங்க. ஆனால் அவங்களுக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது. அவங்க 8th ஸ்டாண்டர்ட் தாண்டலை. அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும், அவங்க அதிகம் படிச்சிருக்காங்கன்னு எல்லாரும் நினைக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், அவங்களோட ஃபேரான ஸ்கின் டோனும் அவங்க போடுற மேக்கப் மட்டும்தான். இதை அவங்களே பல தடவை எங்கிட்ட பெருமையா சொல்லியிருக்காங்க. என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஒரு நாள் அவனோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு கெட் டுகெதருக்கு கூப்பிட்டு இருந்தான். அவனோட கிளாஸ்மேட்ஸ்ல பணக்காரங்க ஏழைங்கன்னு எல்லாருமே அடக்கம். கெட் டுகெதரும் நல்லபடியா நடந்து முடியுது. எல்லாரும் கிளம்புனதுக்கு அப்புறம் தான் அவன் ஒரு விஷயத்த கவனிச்சான். அவங்க வீட்டுல ஒரு காஸ்ட்லியான பொருள் ஒன்று காணாம போகுது. உடனே அவங்க வீட்டில் இருந்த எல்லாரும் சேரி பகுதியில இருந்து வந்த அவனோட கிளாஸ்மேட்ஸை சந்தேகப்படுறாங்க. அந்த பையன் பார்க்கறதுக்கு பயங்கர கருப்பா இருப்பான், ரஃப் அண்ட் டஃபா இருப்பான். அவன் தான் அந்த பொருளை எடுத்திருப்பான்னு முடிவே பண்ணிட்டாங்க. ஆனா அதை தொடர்ந்து பல கட்ட விசாரணைக்கு அப்புறம் தான் தெரிய வருது, அந்த பொருளை உண்மையிலேயே எடுத்தது என் ஃப்ரெண்டோட பணக்கார நண்பன் தாங்கிறது. அவனோட அப்பா பாக்கெட் மணிக்கு காசு தரலன்னு அவன் இந்த வேலையை பார்த்துருக்கான். சர்ப்ரைசிங்லி அவன் பணக்காரனா இருக்கிறதுனால ஒருத்தருக்கு கூட அவன் மேல சந்தேகம் வரல. இந்த ரெண்டு கேஸ்லயுமே வெள்ளையா பிரசன்டபிளா இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நல்லா நடத்தப்படுறதும், கருப்பா பிரசன்டபிளா இல்ல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மிஸ்ட்ரீட் பண்ணப்படுறதும் மனச உறுத்தக்கூடிய ஒரு விஷயமுங்க. வெள்ளையா இருக்கிறவங்கள நல்லா ட்ரீட் பண்றது தப்புன்னு நான் சொல்ல வரல. அதே ட்ரீட்மெண்ட் கருப்பா இருக்கிறவங்களுக்கும் கொடுங்கன்னு தான் நான் சொல்றேன். கருப்பா இருக்கிறவங்கள சந்தேகமே படக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. அதே சந்தேக கண்ண வெள்ளையா இருக்கிறவங்க மேலையும் வேயுங்கன்னு தான் நான் சொல்றேன். இவன் பயங்கர கருப்பா இருக்கான், அவன் கருப்பா பயங்கரமா இருப்பான். இந்த டயலாக்கு ROFL சொல்லிட்டு நாமளும் ஜாலியா கை தட்டி கடந்து வந்திருப்போம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சினிமாவில பொதுவா அடியாள் கூலிப்பட இவங்க எல்லாருமே கருப்பா தான் இருப்பாங்க. அவங்கள வேலைக்கு ஏவுறவங்க எஜமானர்கள் எல்லாம் நல்ல ஃபேர் ஸ்கின்னோட இருப்பாங்க. ஏன் கருப்பா இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த கேரக்டர்ஸ்க்கு கேஸ்ட் பண்ணவே செய்வாங்க பெரும்பாலான நம்ம டைரக்டர்ஸ். ஹேவ் யூ எவர் தாட் ஆஃப் திஸ் பிஃபோர்? இஃப் நாட், திங்க் அபவுட் இட் நவ். இந்த நிலைமை தான் மாறணும்னு சொல்ல வரேன். இது எல்லாமே இன்னைக்கு நேத்து உருவான மென்டாலிட்டி இல்ல, மனுஷ நாகரிகம் வளர ஆரம்பிச்ச காலத்துல இருந்து நம்மளையே அறியாம உருவான மென்டாலிட்டி. பட் இப்பவும் இதை நாம மாத்திக்காம இருக்கோம்னா நாம இன்னும் அறியாமையில இருக்கோம்னு தான் அர்த்தம். சேஞ்ச் த ஸ்டீரியோடைப், சேஞ்ச் த நரேட்டிவ், சேஞ்ச் த மென்டாலிட்டி. மாற்றங்கள் அழகு, மாறுவது பேரழகு. ஏன்னா வாழ்தல் இனிது. லைஃப் இஸ் சோ வெரி பியூட்டிஃபுல்.